தம்பி, மயில்கள் எல்லாம் தன்னுடைய தொகை விரித்து ஆடுவதும், குயில்கள் எல்லாம் கோசையோடு பாடுவதும், அது மட்டுமில்ல, தண்ணீரில் இருக்கக்கூடிய தாமரை மலரானது தலையை அசைந்து அசைந்து எங்களை வா வா என்று அழைப்பதை போலவும், பண்டிகள் எல்லாம் கீதங்கள் பாடுவதும், பாடுகிறதும் அழகா இருக்குது. இப்படிப்பட்ட மனத்தில் சிறந்தோடு வருவது ஆடி பாடி விளையாடு ஏண்டி தோழி. ஆனால் இன்னைக்கு நம்ம ஏதாவது விளையாட்டு விளையாடலாம் நினைக்கிறேன். என்ன விளையாட்டு விளையாடலாம் கேட்டா என்ன கேக்குறீங்க? ஓ, பொம்பளை வர விளையாட்டுவா? ஆமா, இந்த ஊர் பஞ்சாயத்து ரூம்ல போய் பதிஞ்சு நீங்க நான் ஓட்டமும் ஓட்டி வருவோம். ஓட்டமும் ஓட்டி பஞ்சாயத்து ரூம் தான் அங்க கதவு இல்லாத கிடக்கும். என்ன விளையாட்டுன்னு கேக்குறியா? நம்ம குச்சாட்டம் விளையாடுமா? குச்சி வைக்கிறேன், குச்சி கொண்டு வைக்கிறேன், நீ எடு. பெண்களுக்கு குமி அடிப்பதுதான் சரி, அதனால அதாவது
வகை புஷ்ப தியான நேரம் எப்படி இருக்கு கணக்கு போட்டு கிளியனா சொல்லு பாக்கறேன். ஐயா உன் மகளாகப்பட்ட பொம்மையானது ருதுவானது வேலையோ ஆகாத வேலை ஆகாத வேலை. ஆமாங்க. அதனால் இந்த குழந்தை சீக்கிரம் வீட்டுக்கு வரக்கூடாது. அதே நந்தவனத்திலே தனியாக ஒரு குடிசை கட்டி விட்டு அதுல 48 நாள் அங்க இருக்கணும். அந்த பொண்ணு 48 நாள் முடிஞ்சு அது பரிகாரம். அதுக்கு அதான் பரிகாரம். அதன் பிறகுதான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யணும். ஒரு குடிசை ஓலை குடிச்சு செய்து அந்த நந்தவனத்தை விட்டுருங்க. நீ மட்டும் வந்து அப்பா இல்ல அப்பா இல்ல ஓலை குடிச்சு கண்டுக்கு பாரு. இதுல ஏதாவது நீ இருக்கணும். எங்க அப்பா பாத்துட்டு தான் அப்புறம் வரும். அப்புறம் வரலாம். அப்பா பாக்கிறதுக்கு அப்பா அம்மா இப்ப நான் ஏன் எனக்கு இங்கே குடிச்சு கட்டி விடுறீங்க? என்ன காட்டுல நந்தவனத்துல இருக்க வேணும்னு சொல்றீங்க இல்லையா? அம்மா நீ புஷ்பவதி ஆகிவிட்டாய். நான் புஷ்பவதி ஆன நேரம். ஆமா நேரம் வந்து போய் பார்த்தா சோதி சோசியத்துல கணித்த போது என் சாதகத்தை கணித்து ஆகாத நேரத்துல வயசு வந்திருக்கேன். ஆகாத நேரம். ஆமா அதுக்கு பரிகாரமாக 48 நாள் நீங்க இருக்கணும். 48 நாள் இந்த குடிச்சு கட்டி விட்டு இதுலயே இருக்கணும். இதுலயே இருக்கணும். பகல் காலத்துல தாதி பெண்கள் எனக்கு காவல். இரவு நேரத்துல எனக்கு யார் காவல்? இரவு நேரத்துல நம்ம வீட்டுல பாடரிப்பு பண்றது அண்டு வரக்கூடிய பாதுகி சின்ன பாதுகி சின்ன அவரை அவரா யாரு இந்த செருப்பு தைக்கிறாரா? சக்கிரி அவரா நம்ம அரண்மனையில அவர் செருப்பு தத்திடும் மாதிரி சாமி வணக்கம். சாமி வணக்கம். ஐயா வந்தேன் ஐயா.